பிரின்சஸ் கட் பற்றி ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இதில் என்னன்னா 44 சைஸுக்கு வந்து முன் ஓப்பன் அளவு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து அளவுகள் வந்து உங்களுக்கு எப்பவும் போல் நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். சின்னதாக இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், பெருசாக இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும்தான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் சொல்லியிருக்க மாதிரி எக்ஸஸாக கீழே 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வித்தியாசம் வரும். அப்போ வந்து நம்ம அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஒரு கிளாத் கொடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். உயரம் வந்து முன்பக்க உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு என்ன கப் ஷேப்னுடைய பாயிண்ட் வருதோ அந்த அளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு பஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, ரெண்டு கப் ஷேப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸு மேக்ஸிமம் உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சு வரும்போது நீங்கள் 4.5 இன்ச்சு ஒரு பக்கம் சென்டரில் வந்து டாட் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக உயரமும் அகலமும் சென்டராகிற இடத்துல நாச் வச்சு ஒரு டாட் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி ஒரு கப் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு நான் முன்பக்கமும் ஒரு கிராஸ் லைன், அதாவது சைடில் எப்படி எக்ஸஸாக கிளாத் விடுறேனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து கிளாத் விட சொல்லுவேன். ஏன்னா டாட் அப்படிங்கும்போது ரெண்டு பக்கம் இருக்க மெட்டீரியலையும் சேர்த்தும் போது தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஒன் சைடு அட்ஜஸ்ட் பண்ணால் கூட போதும். ஆனால் கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பக்கமும், அதாவது பிளவுஸினுடைய ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் எக்ஸஸாக கிளாத்து விடணும், சைட்லேயும் எக்ஸஸாக கிளாத்து விடணும். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி வந்து 4 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை இது பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள இன்னும் கொஞ்சம் கிளாத்தை சேர்த்து கட் பண்ணணும். இதுக்கு நான் வீடியோஸ் வந்து நிறையா நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நான் சொன்னதை வச்சு மற்றபடி ஓப்பனுக்கெல்லாம் எந்த ஒரு உங்களுக்கு இப்படி தான் வெட்டணும் அப்படிங்கிறதால இல்லை, டோட்டலாக வர லென்த்தை நீங்கள் அப்படியே வந்து வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்தை வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக நான் போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் என்னுடைய உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.